ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது மேட் கேமர்ஸ் அஃபிஷியல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான அவேர்னஸ் வீடியோ, ஓகேவா? அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே. இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நான் வந்து அனுபவப்பட்டேன். ஸோ அந்த அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய நூபு கூதிங்க வந்து ஒரு இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட். அதாவது கரீனாவாக இருக்கணும் சரி, ஒரு பெரிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும் சரி, சின்ன சின்ன யூடியூபர்ஸாக இருக்கட்டும் சரி, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடத்துறாங்க. டோர்னமெண்ட் நடத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர்ஸ், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்குவாடோ இல்லைனா ஒரு நல்ல ஒரு டீமையோ பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க, வெளியே வந்து கொண்டு வராங்க. அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுங்கிறது ஒன்று நடத்துகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய நூபு குதிங்க பார்த்தீங்கன்னா அதுங்க டோர்னமெண்ட்டுங்கிற ஒரு பேரை கொச்சப்படுத்துகிற மாதிரி நிறைய கூட்டி கொடுக்குற வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா துட்டு சம்பாதிக்கிறாங்க, ஓகேவா? இதுதான் நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் பக்கத்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்னு ஒரு கில்டு, ஓகேவா? அந்த கில்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேனர் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. என்னடா இதில் அவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கும்போது சரி, ஓகே, பிஹெச் கில்டு வந்து கொஞ்சம் பெரிய கில்டு தான், கொஞ்சம் நிறைய லெவல் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க, சரி ஓகே, ட்ரெஸ்ஸோட தான் நடக்கும்னு சொல்லிட்டு நானும் போய் ஜாயின் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் நடத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு நூப்பு புண்டை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே, இவன் நூப்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விளையாட தெரியாத பிளேயர் தான் நடத்துறாங்க, ஸோ அதனால ஜாயின் பண்ண வேணும்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணல. அப்புறம் நம்மளோட அவர் அண்ணா இருக்கார். ஸோ அந்த அண்ணா வந்து என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துறாங்க, நம்ம ஒரு பசங்க நடத்துறாங்க, நீ சப்போர்ட் பண்ணு கொஞ்சம், நீ உங்கள் டீம்லேருந்து ரெண்டு பேரும் கூட்டுவா, ரெண்டு ஸ்குவாடை கூட்டுவா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ரெண்டு ஸ்குவாட்லாம் கூட்டு வர முடியாதுன்னா அவங்க நீங்கள் சொல்கிறதுக்கு நான் எங்கள் ஸ்குவாடனா என்ட்ரி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நானும் ஜாயின் பண்ணேன். இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 4 வீக்லி, ஓகேவா? 4 வீக்லியும் ப்ரைஸ் பூலு, ஒரே ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே போய்ட்டு ஜாயின் பண்ணும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி எத்தனை டீம் வருது, எத்தனை மேட்ச் ஆட வேண்டியது இருக்கும் சொல்லி எல்லாமே கேட்கும்போது என்ன சொன்னால், இந்த மாதிரி 3 மேட்ச் நீங்கள் ஆடணும், 12 பார்த்தீங்கன்னா மொத்தமே 12 டீம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். நானும் நம்பி போயாச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4-5 மேட்ச்சு அந்த தேடியப்போ என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு ஒரு 4-5 மேட்ச்சு செலக்ட் ஆகிறதுக்கு முடியும், 4-5 மேட்ச் ஓகே ஓகே வச்சிட்டான். இன்னும் 4-5 மேட்ச் ஆடிட்டோம், இன்னும் நம்ம செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது என்ன சொன்னால், இப்போ நீங்கள் செமிஃபைனல் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, மொத்தம் எத்தனை டீம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் சொல்கிறேன், 20 டீம் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி ஓகே 20 டீம் வந்திருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆடணும். செமிஃபைனல் செலக்ட் ஆயிடுச்சு. செமிஃபைனல் செலக்ட் ஆனோடனே என்ன பண்ணிட்டான் அந்த குதிமாவன், அவனோட ஃபுல் மோட்டிவே எங்களை பார்த்தீங்கன்னா எங்களை வச்சு எல்லா டீமே அடித்தான், ஓகேவா? எங்களை வச்சு ஒரு 4 ஸ்குவாட் கழிச்சு விட்டானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச் அவங்களோட மெயின் ஸ்குவாட வச்சு ஒரு மற்ற எல்லா டீமையும் வெளியே அனுப்பிட்டான், டோர்னமெண்ட் வெளியே அனுப்பிட்டான். வெளியே அனுப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஸ்குவாட் தான் இருக்குது. அது 3 ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாட் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்குவாட் மட்டும்தான். ஸோ அவனோட ஃபுல் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பணும், இதுதான் அவனோட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இருக்கப்போ உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு போனோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ள போயிட்டேன். உள்ள போகும்போது எங்கள்கிட்ட என்ன சொன்னால், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் அப்படின்னு சொன்னோம். ஆப்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து செமிஃபைனல்னு சொல்லி சொல்லிட்டான் போல். அந்த மேட்ச்சில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவனோட டீம் போல, அவனோட டீம் வந்து அதுக்கு அவனோட டீம் பார்த்தீங்கன்னா அப்படி கிளிகளின்னு கிழிச்சு அவன் கூதியெல்லாம் கிழிச்சு அப்படி விஸ்பர் வச்சு அனுப்பி விட்டேன், போடா போயிட்டு உங்கள் அம்மாவை கூட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அனுப்பிவிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி அந்த மேட்ச் முடிஞ்சோடனே அதே ரூமில் வெளியில் வந்தோடனே, ப்ரோ நீங்கள் ப்ரோ செமிஃபைனல் 2 ஆட்டு போங்க அப்படின்னா, நான் கேட்டேன் இந்த மாதிரி என்னடா செமிஃபைனல் 2 சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் ஆனது பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 அப்படின்னா, சரி ஓகே அவங்கள்ட்ட என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட செமிஃபைனல் சொல்லிட்டேன் ப்ரோ, உங்கள்ட்ட நான் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் சொன்னேன் அப்படின்னா, சரி ரைட்டு என்னமோ பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தோத்துருந்தோம்னா எங்களை வந்து என்ன சொல்லியிருப்பானா, நீங்கள் வந்து எலிமினேட் ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க, ஸோ அதனால் நீங்கள் எலிமினேட்னு சொல்லிட்டு எங்களை வெளியே அனுப்பியிருப்பான். எனக்கு இதில் வந்து சின்ன ஒரு ஞாபகம் வருது, என்னன்னா என்ன தான் உங்கள் அம்மையை போட்டு பரம்பரையை போட்டு வத்தாலும் என்னோடய புத்தி இதாண்டா, நான் இப்படி தான் காசு சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு சுற்றுவான், சுற்றுற தாய் ஒழி இதெல்லாம் சரி நமக்கு தெரிஞ்சு போச்சுமே இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், செமிஃபைனல் 2 ஆடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 ஆனால் அதே பிளேயர் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் தான் நல்லா ஆடிருந்தான், அவன் திரும்பி செமிஃபைனல் 2லேயும் வந்து ஆடினான். என்னடா இப்போ தான் இவன் செமிஃபைனல் 1 ஆடினான், மறுபடியும் இதுக்கு மறுபடியும் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் என்ன சொல்லிட்டான், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ ஆனது பார்த்தீங்கன்னா அவன் தம்பி, இப்போ ஆனது பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் என்ன சொன்னேன், ஓகே விடு அவன் அவனை ஓத்து அனுப்பியாச்சு, இப்போ இவனையும் ஓத்து அனுப்புதேன், அவன் குண்டிலாம் ஏதாவது பிளாஸ்டர் போட்டு வந்துக்க சொல்லு, எல்லாம் பிளாஸ்டர்லாம் கிழிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சொல்லி பார்த்தீங்கன்னா எமோட்லாம் போட்டப்பல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூதி கிளிய கிளிய, அதாவது அந்த மாதிரி ஒரு கிழிச்சு வச்சுக்கோங்களேன் உயிரோடய இருந்திருக்க மாட்டான், அந்த அளவுக்கு ஒரு மாட்டை அடி போட்டு அடித்து 4 பேரும் சேர்ந்து ஓல் ஓல்னு ஓத்து அனுப்பிவிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல்னு சொல்லி சொல்லிட்டான். ஃபைனலில் எந்த டீம் பார்த்தீங்கன்னா பிஹெச்னு அவங்க மெயின் ஸ்குவாட கூட்டு வந்தான், ஓகேவா? சரி ஓகே விடு இவங்க, நான் இவரே டோர்னமெண்ட்லேயே பார்க்கவே இல்லை, இவங்க என்ன புதுசாக வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அப்புறம் இவங்க தான் ஃபைனல், இவங்க இவ்வளோ மேட்ச் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே, நீ உங்களை மட்டும் தான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல பிளேயர் தான், ஓகேவா? எல்லாருமே 75 லெவலுக்கு மேலே தான் கூட்டு வந்தான். கூட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அறிவு புண்டை இருக்குமான்னு தெரியல, இந்த குதிமவனே ஏமாத்துக்கார குதிமவன் வால் மாதிரி பண்ணி அதாவது அவங்க அம்மா பொண்டாட்டியெல்லாம் கூட்டி கொடுத்து தான் துட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு போய் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க. சரி ஓகே அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக
ஜெயிச்சிரும்னு தெரியும் ஓகேவா. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம். ஓகே விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தேவை ஃபைனல் ஜெயிக்கணும் அவ்வளோதானே சொல்லிட்டு நாங்களும் அவங்களையும் அடிச்சாச்சு. அடிச்சு அந்த அடி அடிச்சு அவங்களையும் அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஃபைனல் முடிச்சா அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்கேன். இல்லை ப்ரோ ஃபைனல் முடியல, இது ஃபைனலே கிடையாது. அடா சுனித்தோலே, இப்போ தானே ஃபைனல்னு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை ப்ரோ இது ஃபைனலே கிடையாது, இதை வந்து நீ வந்து ஆம்பளை நீ வந்து மறுபடியும் அடி ஃபைனலு அப்படின்னா. இது இல்லைன்னா ஆம்பளை பொண்டேன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ நேரம் பிடிச்சி ஓத்து ஓலன்னு ஓத்து விட்டுருக்கேன், அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து ஆம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்டான்ட்டேன். நீ வந்து ஆம்பளைனா இவங்களும் அடிச்சு காட்டு மறுபடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அடையே அதான் மறுபடியும் கேட்டேன், என்ன இப்போ தானே அடிச்சு அனுப்பி விட்டேன், அவங்கள்ட்ட போய் கேளு அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சொன்னேன் அதாவது இவன் முன்னாடியே ஓக்கிறதுக்கு இவனே வந்து விளம்பரம் கொடுப்பானான், என் முறையில் வந்து ஓத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓக்க போனதுக்கப்புறம் படத்தை மட்டும் கணிச்சிட்டு அது சும்மா அவுத்து மட்டும் கணிச்சு நம்மளை போசோம்னா போயிடுவோமா என்ன போக மாட்டோம். அதுக்கு நான் கேட்டேன், அந்த மாதிரி நீ வந்து டோர்னமெண்ட் நடத்துறது நீனு ஓகேவா, நீ தான் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்லி நீ தான் சொன்ன, அதனால தான் என்ட்ரி பண்ணோம். இப்போ நீ வந்து ஏமாத்தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கேட்குறோம், அந்த மாதிரி நீ எவனை ஏமாற்றிட்டு போனாங்க, ஃபைனலாக வின் பண்ணிட்டோம், எங்களை ஃபைனல் அமௌண்ட்டே தேவை கிடையாது. நாங்கள் கேட்டால் எங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்போ டோர்னமெண்ட் வின் பண்ணியிருந்தோம், அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி தான் நாங்கள் வந்து சென்ட் பண்ணோம் ஓகேவா. அதில் இருந்து நிறைய டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணோம், ஸோ அதில் இதிலும் ஒரு டோர்னமெண்ட் ஓகேவா. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிச்ச டோர்னமெண்ட்டில் தான் உனக்கு வந்து நாங்கள் இது அனுப்பியிருக்கோம், நீங்கள் இந்த டோர்னமெண்ட் வின் போனால் கூட பிரச்சனை இல்லை, நீ என்னமோ வச்சுட்டு போ, நீங்கள் காசை வச்சுட்டு வேணால் வச்சுட்டு போ, எங்கள் நாங்கள் அனுப்புனா 50 ரூபா மட்டும் எங்களை அனுப்பிவிட்ரு, எனக்கு காசு மேட்டர் கிடையாது, நாங்கள் கஷ்டப்பட்டு வின் பண்ண டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னால் இந்த மாதிரி சொல்லிட்டான். சரி ஓகே, இப்போ என்னதான் நீ உன் முடிவு என்னதான் முடிவுன்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னால், இல்லை இன்னொரு டீம் இருக்குது, அந்த டீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ட்ரி பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து அந்த டீமை பார்க்கவே இல்லை, இப்போ தான் நாங்கள் கவனித்தோம், அந்த டீம் வந்து எங்கள்கிட்ட கேட்காங்க அந்த மாதிரி நாங்கள் என்ட்ரி பண்ணோம் ப்ரோ டோர்னமெண்ட் ரெண்டாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா. அதுக்கு என்ன ஒன்றே பார்த்தீங்கன்னா இவன் தான் மறந்துட்டான், ஆக்சுவலாக தப்பு வந்து இவன் மேலே தான், நான் உடனே சொன்னேன் அவன்கிட்ட இந்த மாதிரி டீசெண்டாக தான் சொன்னேன், இந்த மாதிரி தப்பு ஓமேல நீ தான் மறந்துட்ட, ஸோ அதனால் நீ தான் அவங்கள செட்டில் பண்ணி அனுப்பணும், அவங்க அனுப்பி 50 ரூபா அனுப்பி விட்டுரு அப்படிலாம் நீ பேசிக்காதது உன்னோட பிரச்சனை. டோர்னமெண்ட்டே முடிஞ்சு போச்சு, ஃபைனலில் வின் பண்ணிட்டோம், ரெண்டு தடவை கேட்டால் ரெண்டு தரையும் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ரெண்டு தடவை ஆடி இருக்கும், எந்த டோர்னமெண்ட்டேஜ் ஃபைனல் ரெண்டு தடவை ஆடுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல, நாங்கள் ரெண்டு தடவை ஃபைனல் ஆடி ரெண்டு தரமே ஜெயிச்சிட்டோம். அதில் மெண்டல் புண்டை இதுக்கு மேலே என்னடா பண்ணுன்னு சொல்லி கேட்கும் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீம் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கல் டீம் தான் என்ட்ரி பண்ணியிருந்தாங்க, அவங்க கூட நீங்கள் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஏ நாங்கள் இவ்வளோ டீம் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து செமிஃபைனல் வரைக்கும் அடிச்சு ஃபைனல் அடிச்சு ஃபைனலே வின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்னடா ஸ்கல்லு மயிருன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னால், இல்லை அவங்க தான் என்ட்ரி பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோ இப்போ கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே, நீ அவங்க கேட்குறாங்களா அவங்க காண்டாக்ட் அனுப்பு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ என்ன சொன்னால், இல்லை ப்ரோ அதெல்லாம் அனுப்ப முடியாது, நீ அவங்க கூட ஃபைனல் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 7 மேட்ச் 8 மேட்ச் நாங்கள் ஆடி ஃபைனல் வந்துருப்போம், செமிஃபைனல் எத்தனையோ டீம் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ஆயிருப்பாங்க, இவங்க வந்து இந்த டீம் பார்த்திங்கன்னா இவங்களோட தப்புக்கு இவங்க டேரெக்டாக ஃபைனலில் போட்டுருவாங்க. சரி ஓகே விடு, ஃபைனல் நடத்துறியா நாங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம ஸ்கல் பேட்மென் ப்ரோவுக்கு வந்து கால் பண்ணேன், கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்கிறான் ப்ரோ, இந்த மாதிரி உங்கள்கிட்ட கில்ல வந்து யாரும் என்ட்ரி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் விசாரிச்சுட்டு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே நீங்கள் காண்டாக்ட் தாங்க நானும் பேசிக்கிறேன்னு சொல்லி நான் அவங்களோட ஸ்குவாடில் உள்ள அவங்க டீமில் உள்ள எல்லா காண்டாக்டையும் வாங்கி எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொன்னாங்க, இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் ஒரு டீம் நாங்கள் வந்து என்ட்ரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவடியம்மாவோட கேட்டேன், டே தேவடியம்மனை உங்கள் அம்மா வந்து நீ வந்து கூட்டி கொடுக்குறது இதுக்கெலாம் சம்பாதிக்கலாம், நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு வால்மாரித்தான வந்து எந்த புண்டாமனும் பண்ண மாட்டான், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர்னா கண்டிப்பாக எவனும் பண்ண மாட்டான், இது பார்த்திங்கன்னா இதுக்கு கேம்னா நினைவு தெரியாது, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-5 டோர்னமெண்ட் நடத்திருக்கான், 4-5 டோர்னமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏமாற்றி மொத்த காசையுமே, அதாவது இப்போ டோர்னமெண்ட் நடத்துறேங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இன்டர்வியூஸ் வச்சிருவான், டோர்னமெண்ட் என்ட்ரி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா 1000 to 2000 rupees கிட்ட வந்துடும், அது எல்லா ரூபாயும் பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணிடுவான், எல்லா டீமையும் வேணுனே அவங்க வந்து அவுட் ஆகிற வரைக்கும், அதாவது அந்த டீம் எலிமினேட் ஆகிற வரைக்கும் வச்சு எல்லாம் நிறைய மேட்ச் போட விட்டு அவங்க எலிமினேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தோத்துறீங்க வெளில போகணும்னு சொல்லிட்டு மொத்த காசையும் அடிச்சுட்டு போயிடுவான் ஓகேவா. இதுதான் நடந்துட்டுருக்கு, இதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கில்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஓகேவா, அவங்களாம் பிளேயர் தானா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இவன் பண்ணுறது தெரிஞ்சு பண்ணுறாங்களா எல்லாம் இவன் சொல்கிறது இவன் பண்ணுறது தெரியாமல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஓகேவா. தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எந்த மாதிரி எதை வச்சு அடிக்கிறதுனே தெரியல எனக்கு, விட்டு தள்ளுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து யாரும் ஏமாறாதீங்க ஓகேவா, அந்த மாதிரி 100 தேடியாமனும் எவனாச்சு டோர்னமெண்ட் நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் யாருமே ஜாயின் பண்ணாதீங்க, இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். 100 தேடியாமனும் எவனாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து என்ட்ரி ஃபீஸில் வந்து கம்மியாக கட்டுங்க, நீங்கள் வந்து பரவாயில்ல கம்மியாக கட்டினுங்க அப்புறம் பரவாயில்ல ரீஎன்ட்ரிலாம் கட்டிக்கலாம் ப்ரோ அப்படிலாம் சொல்லி எவனாச்சும் வந்தானா அவன் மூஞ்சில் எடுத்து சுண்ணி எடுத்து அவன் மூஞ்சில் அடித்து போடா நாயன்னு சொல்லிட்டு பற்றி விட்டுருங்க.
யாருமே ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா. இந்த மாதிரி தேடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே வந்துட்டு நம்மளை ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம டீமை ஹெல்மெட் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு தராமல் ஏமாற்றுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வின் பண்ணி எங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஃபுல் வரல. இப்போ எங்களுக்கு ப்ரைஸ் ஃபுல் வராதவனும் அவ்வளோ பெரிய மாட்டலாம் இல்லை ஓகேவா. ஜஸ்ட் 4 weekly தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு நிறைய பேர், அதாவது என்ட்ரி ஃபீஸ் கட்டின எல்லா டீமுமே பாவம் தான் பார்த்தீங்கன்னா. எல்லா டீமுமே எனக்கு தான் நினச்சி தான் சொல்கிறேன் இதை நான். எத்தனையோ டோரம் நடத்தியிருப்போம், எத்தனையோ டோரமும் வின் பண்ணியிருப்பாங்க, நிறைய டீம் வின் பண்ணிக்க சான்ஸ் இருக்கும். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இவன் வந்து ஏமாற்றி இந்த மாதிரி காசு மாச்சிட்ருக்கான். இவனை வச்சு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வாய் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நிறைய ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிட்ட வார்த்தை பேசியிருப்பேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பேசியிருப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் மணி ப்ராப்ளம், இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன் நான் ஓகேவா. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கிட்ட வாய் பேசியிருந்தேன். ஆனால் அவன்கிட்ட அவனை பேசுகிறதுலாம் பார்த்திங்கன்னா எனக்கு சரியான காண்டா இன்னும் அப்படியே இருக்குது மனசில். இது வந்து ஒரு 18+ காண்டெண்டாக இதை ஒரு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். சரி ஓகே, அப்படி போட்டால் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அந்த தேடியம்மன் பேர் பார்த்திங்கன்னா அசாரம் பிஹெச்சில் ஏதோ அவன் ஏதோ நேம் வச்சுருந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா அசாரு. அது தேடியம்மா காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க, வச்சு செஞ்சு விடலாம். நானும் என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அவன் வந்து சோத்துல உப்பு போட்டுத்தீங்களே, ஒன்றுக்கு மோண்டுத்தீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுலேருந்து உப்பு எடுத்தீங்க, அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை கூட்டி கொடுத்து. இல்லைன்னா அது கூட மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இவனெல்லாம் சுண்ணி எடுத்து வாயிலே பேசுவேன் அடிக்கணும் போல் சுண்ணி தோல் புதிமவன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா சொல்ல வந்தது. ஸோ பி கேர்